Now we see the second and third point next slide, 3.9. What rational expression should be added to this one to get this 3x cube plus 2x square plus 4 by x square plus 1. இதோட எதை ஆட் பண்ணா இந்த ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்கு. Let p of x be the required rational expression. So what rational expression should be added to? இது கூட நம்ம ஆட் பண்றோம். அப்போ x cube plus x cube minus 1 by x square plus 2. அது கூட எதை ஆட் பண்றோம்? p of x ஆட் பண்றோம். 2 get அப்படின்னாலே மேக்ஸ்ல ஈக்குவல் டு சைன். இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், தெரியாது கூட இப்ப தெரிஞ்சுக்க. 2 get அப்படின்னா மேக்ஸ்ல அந்த இடத்துல ஈக்குவல் சைன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஆன்சர் கிடைக்கிறதுக்கு இந்த எக்ஸ்பிரஷனோட எதை ஆட் பண்றோம். ஸோ 2 get வரதுனால நம்ம ஈக்குவல் டு போட்டுட்டோம். இந்த இடத்துல 3x³ plus 2x² plus 4 by x² plus 2. இப்ப நமக்கு பி ஆஃப் எக்ஸ் தான் வேணும். ஸோ இதை வந்து அந்த பக்கமா கொண்டு போயிக்கலாம். ஸோ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x³ plus 2x² plus 4 by x² plus 2. இது அன்சைடு கொண்டு வந்தா என்ன ஆகும்? மைனஸ் ஆகும். பிராக்கெட் போடணும். ஏன் பிராக்கெட் போடணும்னா இங்க 2 terms வந்து 2 terms வந்துன்னா கண்டிப்பா நம்ம பிராக்கெட் போடணும்னு சொல்லியிருக்கணும். பிராக்கெட் போடாம போட்டோம்னா இந்த மைனஸ் வந்து இட் ஸ்டாண்ட் ஒன்லி ஃபார் எக்ஸ் கியூப் அப்படின்னு மாறிடும். ஸோ இது கொடுத்த பிராக்கெட். நவ் வி சி த டினாமினேட்டர் சேம். டினாமினேட்டர் சேமா இருந்தா என்ன பண்ணுவாங்க? நியூமரேட்டர் அப்படியே டைரக்டா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டினாமினேட்டர் சேமா இருக்கு. ஸோ ஒரே டைம் நம்ம எழுதிக்கணும் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2. நவ் ரைட் த நியூமரேட்டர் டைரக்ட்லி. ஸோ 3x³ plus 2x² plus 4. Write it carefully. Minus உள்ள கொண்டு போகும். அப்ப என்ன வரும்? மைனஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் மைனஸ் பிளஸ் இதுல ஞாபகமா வச்சுக்க வேண்டிய ஒண்ணுதான். மைனஸ் உள்ள கொண்டு போற அப்ப மைனஸ் இது பிளஸ் 3x³ பிளஸ் எக்ஸ் கியூப் போனா என்ன கிடைக்கும் நமக்கு? 2x³. ஸோ இது இதுவும் முடிஞ்சது. மீதி என்ன இருக்கு? 2x² தென் திஸ் ஆல்சோ ஓவர். 4 plus 1 5 so 4 1 எழுதிருக்கு by denominator x square plus 2 so we check the answer 2x2 plus 2x square plus 5 by x square plus 2 so this answer is correct this is very very simple question அதனால நான் இங்க வந்து ரெண்டு க்வெஸ்சனுமே டுகெதரா அப்படியே எழுதிக்கணும். இது ஒரே ஸ்டெப்ல அப்படியே லாங்கா வந்துடும். ஞாபகம் வச்சு வேண்டியது ஆட் டு நீயா ஒரு பி ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கிறோம். 2 get 2 get மேத்தமெட்டிக்கலா நமக்கு ஈக்குவல் டு அப்படின்னு அர்த்தம். அந்த ஆன்சர் எழுதிட்டோம். பி ஆஃப் எக்ஸ் இங்கேயே வச்சுட்டு இதை அந்த சைடு கொண்டு வரோம். மைனஸ் வந்துச்சு. ஒன் திங் யூ வாண்ட் டு கீப் இன் மைண்ட், இந்த மைனஸ உள்ள கொண்டு போகணும். மைனஸ் மைனஸ் பிளஸ் இதெல்லாம் ஏற்கனவே ஒவ்வொரு டைமும் சொல்லிட்டு வந்த சேம் ஸ்டெப் தான். இந்த மைனஸ் மைனஸ் பிளஸ்ங்கிறத மட்டும் ஞாபகம். நெக்ஸ்ட் ஒன், வித் ரேஷனல் எக்ஸ்பிரஷன் சுட் பி சப்ராக்டட் ஃப்ரம் திஸ் எக்ஸ்பிரஷன் 2 get. இதுவே 2 get வரதுனால அங்க என்ன வரும்? நமக்கு ஈக்குவல் டு வரும். இங்க எப்பவுமே நம்ம லோயர் கிளாஸ்ல இருந்தே படிச்சிருக்கோம், ஃப்ரம்னு வந்தா இந்த எக்ஸ்பிரஷன் தான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். ஸோ 4x³ Here from here I started 4x³ minus 7x² plus 5 by 2x minus 1 mathematically சில வேர்ட்ஸ் கூட நமக்கு அது என்ன இருக்கு சைன் வரணும் தெரிஞ்சுக்கணும் 2 get வந்ததுன்னா ஈக்குவல் டு வரும் ஃப்ரம் வந்தா அதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கணும் தென் சப்ராக்டட் வாட் இஸ் இட் இங்க சப்ராக்டட்னு வருது அப்போ மைனஸ் சைன் பி ஆஃப் எக்ஸ் நம்மளா பி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வச்சிருக்கிறோம் ஈக்குவல் டு இங்க 2x² மைனஸ் 5x பிளஸ் 1. இப்போ பாரு மறுபடியும் விச் ரேஷனல் எக்ஸ்பிரஷன் சுட் பி சப்ராக்டட் ஃப்ரம் இந்த ஃப்ரம்னா இருந்து இந்த எக்ஸ்பிரஷனில் இருந்து இங்க எழுதிட்டோமா
சப்ராக்ட் பண்றோம். பி ஆஃப் எக்ஸ் சப்ராக்ட் பண்றோம். சப்ராக்ட் பண்றதுனால இந்த இடத்துல இந்த மைனஸ் சைன் பண்ணிட்டோம். ஆட் கொடுத்ததுனால இந்த இடத்துல பிளஸ் சைன் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல ஆட் கொடுத்ததுனால பிளஸ் சைன் எழுதிக்கிறோம். டூ கெட் வந்ததுனால ஈக்குவல் டு சைன். டூ கெட்டு பின்னால என்ன எக்ஸ்பிரஷன் வருதோ அந்த எக்ஸ்பிரஷன் இங்க எழுதிட்டோம். அவ்வளவுதான், சிம்பிள். நெக்ஸ்ட் இப்ப இந்த மைனஸ அந்த பக்கம் கொண்டு போயிரு, இந்த பிளஸ் இந்த பக்கம் கொண்டு வந்துருக்கோம். நமக்கு சம் செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். சோ 4x³ - 7x² + 5y2x - 1. இந்த பிளஸ் எங்க வரும்? இந்த பக்கம் வரும். இந்த டேர்ம் கம்ப்ளீட்டா இந்த சைடு வரப்ப என்ன ஆயிரும்? மைனஸ் ஆயிரும். சோ 2x² - 5x + 1. இரண்டாவது ஒண்ணு இல்லாட்டி நம்ம 1 வச்சுக்கலாம். இந்த மைனஸ் எங்க போயிடும்? அந்த சைடு போயிடும். அப்ப இந்த மைனஸ் அந்த போறதுக்கு இந்த இடத்துல என்ன வரும்? பி ஆஃப் எக்ஸ் வச்சுக்கோம். பட் ஆக்சுவலா மேத்தமெட்டிக்கலா நம்ம அதை இந்த இடத்துலதான் எடுக்கணும். தெரியறதுக்காக அந்த பக்கம் எழுதணும். இப்ப நம்ம எடுத்து இந்த பக்கம் மாற்றி எழுதணும். இந்த மைனஸ் சைனு அந்த பக்கம் போனா பிளஸ், இந்த பிளஸ் அடுத்தது இந்த பக்கம் இருந்தா மைனஸ், அவ்வளவுதான். இந்த பி ஆஃப் எக்ஸ் நம்ம மாற்றி எழுதிக்கலாம். அப்படியே எடுத்துக்கலாம் 4x³ - 7x² + 5. அதாவது இங்க இங்க என்ன ஃபேக்டரைசேஷன் இருக்கோ அது அங்க இந்த இடத்துல எல்சியமா எடுத்துட்டோம். சோ நியூமரேட்டர் அப்படியே ஆக்கிட்டே செஞ்சுக்கோம். இங்க டினாமினேட்டர்ல 1 இருக்கு இல்லையா? அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன சொன்னோம்? தெரியலன்னா இந்த இடத்துல 2x - 1 இப்படி எடுத்து இந்த ப்ரீவியஸ் கிளாஸ் விட்டோல் இங்க என்ன எல்சியம் எழுதியிருக்கிறோமோ அந்த எல்சியத்தை இங்க எழுதிக்கிறேன். பென்சில் வேணா எழுதிக்கிறேன். எழுதிக்கினா 2x - 1 - 2x - 1 கேன்சல். இங்க இது கேன்சல் ஆகாது இல்லையா? அப்ப அப்படியே ஆசிட்டியும் செஞ்சிருக்கு. 2x - 1 கேன்சல் ஆகாதனால மைனஸ் 2x - 1 தென் 2x² - 5x + 1. ரொம்ப ரொம்ப கேன்சலா இருக்கு. 2x² - 5x + 1 தென் ஹியர் 2x - 1. நவ வி வாண்ட் மல்டிப்ளை ஆர் அதுக்கப்புறம் ஒன்னால மல்டிப்ளை பண்ணும். சோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 4x³ - 7x² + 5. இந்த மைனஸ் அப்படியே வச்சுட்டு 2x ஆல் பண்றப்போ 2 2 4. சோ 4x² - x பண்ணா x³. 2 2 4 இதோட பவர் 1. அப்ப x² - x மல்டிப்ளை பண்ணா x³. சோ ஃபர்ஸ்ட் ஒன் ஓவர். நெக்ஸ்ட் செகண்ட் 5 2 10 மைனஸ் இருக்கு, அதையும் கேப்டர் எழுதிக்க. 5 2 10 x² அடுத்தது இது இது மல்டிப்ளை பண்ணா +2x. தென் நெக்ஸ்ட் மைனஸ் ஒன்னால பண்றோம். மைனஸ் ஆல பண்ணா எல்லாம் சைன் சேஞ்ச் ஆகும். -2x² இந்த மைனஸ் என்ன ஆயிரும்? +5x. இந்த பிளஸ் என்ன ஆயிரும்? -1. இந்த பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்க. இதுல என்ன போடணும்? பை டினாமினேட்டர். டினாமினேட்டர் இங்க என்ன இருக்கு? 2x - 1. அந்த டினாமினேட்டர் இந்த லைன் போட்டு எழுதுனா நமக்கு இங்க யாரும் கத்தணும். நவ் திஸ் இஸ் ஈக்குவல் டு 4x³ - 7x² + 5. டேக் மைனஸ் இன்சைட். சோ மைனஸ் இன்சைட் பண்ண என்ன வரும்? -4x³. இந்த மைனஸ் என்ன ஆயிடும்? பிளஸ் ஆயிடும். இந்த பிளஸ் மைனஸ் ஆயிடும். இந்த மைனஸ் பிளஸ் ஆயிடும். இந்த பிளஸ் மைனஸ். இந்த மைனஸ் பிளஸ் பை டினாமினேட்டர். நான் உங்களுக்கு ஆப்ரி டேக்கன் டை ஃபர்ஸ்ட் x³ எல்லாம் எழுதும். இங்க x³ டேர்ம், இங்கேயும் x³ டேர்ம். 4x³ பிளஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சு. வேற எங்க x³ டேர்ம் இருக்கு? எதுலையுமே இல்ல. நாம் கரெக்ட் எக்ஸ்பயர் டேர்ம் -7x²
அடுத்தது பிளஸ் 10x ஸ்கொயர். ஸோ மைனஸ் 7 பிளஸ் 10 பிளஸ் 3 தென் இங்கே ஒரு 2x ஸ்கொயர். அப்போ பிளஸ் 3 ஒரு 2x ஸ்கொயர், 5x ஸ்கொயர். அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் ஓவர். நெக்ஸ்ட் எக்ஸ் டேர்ம் பாரு, எக்ஸ் டேர்ம் என்ன இருக்கு, மைனஸ் 2x தென் மைனஸ் 5x. அப்ப என்ன கிடைக்கும், மைனஸ் 7x. ஸோ மைனஸ் 7x. நவ் சீ த ரிமைனிங் நம்பர், இங்க பிளஸ் 5 தென் பிளஸ் 1 ஸோ 6 பை டினாமினேட்டர் என்ன இருக்கு, 2x மைனஸ் 1. நவ் ஷால் வி சீ த ஆன்சர் அண்ட் செக் இட். 5x ஸ்கொயர் மைனஸ் 7x பிளஸ் 6 தட் கால் த ஆன்சர் இஸ் கரெக்ட். 5x மைனஸ் 7x பிளஸ் ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும், சைன் வந்து கரெக்டா உள்ள கொண்டு போகணும். அப்புறம் இந்த கோஎஃபிஷியன்ட் ஆட் செப்பரேட்டா பண்றப்போ இந்த கிரேட்டர் நம்பரை நம்ம கேர்ஃபுல்லா பார்க்கணும். ஆட் செப்பரேட் பண்ணா செப்பரேட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சைன். அதே மாதிரி ஆட் பண்றப்போ எவ்ரி டைம் யூ ஆர் சீயிங் கிரேட்டர் நம்பர் சைன், அதை பார்த்துட்டோம்னா இங்க கரெக்டா இருக்கும். திஸ் ஆன்சர் இஸ் கரெக்ட் அண்ட் திஸ் ஆல்சோ கரெக்ட். This is very important question, comes under 5 more question. Thank you.